ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு வோவோ லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆஸ் யூஷுவல் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள ஃபாஸ்ட்டா போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம. பட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இந்த பிளாக் வந்து ஆக்சுவலாக நான் தேர்ஸ்டே ஆஃபீஸ் ஷூட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து இவனோட பர்த்டே, ஸோ ஏதாவது பேக்ராப் டெக்கர் மாற்றி பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ தான் உட்காந்துருக்கேன். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், சரி இன்னும் நாலு பேருக்கு பக்கமாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன். இன்னைக்கு மார்னிங் தான் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் ஐயோ நாளைக்கு பர்த்டே இன்னும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறோமே அப்படின்ட்டு. ஸோ திங்ஸை எடுத்து பார்த்தா அப்போ எதுவுமே இல்லை என்கிட்ட பேக்ராப் பண்ணுறது. எல்லாமே இருக்கு, லாஸ்ட் மினிட்ல என்னால எதுவுமே ஆர்டர் பண்ண முடியல, பக்கத்துல போய் எதுவும் வாங்கி தரவும் முடியல. ஸோ இல்லைன்னு லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பின உடனே எடுத்து வச்சு உட்காந்துட்டேன். ஈவினிங் வர்றதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ரெடி பண்ணி ரேப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பண்ணவே காமிக்கிறேன். நான் வந்து யோசிச்சதா வைக்கல பெருசா, ஸோ ஜஸ்ட் தோன்றதே எதையாவது பண்ணலாம் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொஞ்சம் ஹேண்ட்மேட் கலர் பேப்பர்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. அதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரேண்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லைக் கிளிட்டர்ஸ் கலர் பேப்பர்ஸ் எல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் விஷ் பண்ணுறப்போ இந்த பலூன் பர்ஸ் பண்ணலாம் 12:00 அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து ஏதாவது ஸ்பெஷலாக எழுதி பலூனுக்குள்ளே இதை ஃபோல்ட் பண்ணி போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அதை எழுதிட்டு இருந்தேன். அது ஃபோல்ட் பண்ணாலும் ஒழுங்காகவே மடங்காது அப்படின்ட்டு அந்த ஸ்டிக்கி நோட்லேயே இந்த க்ளூவோட ஃபோல்ட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து அதை குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ணி பலூன்ஸ்குள்ளே ஃபில் பண்ணிக்கிட்டேன். சரி இப்போவே ஊதி வச்சா சம்டைம்ஸ் பலூன்லாம் நைட்டுக்குள்ளே வெடிச்சிரும் அப்படின்ட்டு ஜஸ்ட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நான் ஊதி மட்டும் ட்ரையல் பார்த்து வச்சுக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு திடீர்னு பலூன் ஊதுறதுன்னா வரவே வராது, ரொம்ப ட்ரை பண்ணி தான் ஊதுவேன். அண்ட் எனக்கு இன்னொரு பயம் என்ன, நம்ம பலூன் ப்ளோ பண்ணுறப்போ அந்த உள்ளே இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம வாய்க்கு வந்துடுமா, அந்த மாதிரிலாம் எனக்கு சில்லியான டவுட்ஸ் இருந்துட்டு இருந்தது. அதனால ஜஸ்ட் ப்ளோ பண்ணி பார்த்துட்டு எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஈவினிங் எப்படியும் இல்லைன்னு வாக்கிங் போவாங்க, இன்றைக்கி மட்டும் நான் வாக்கிங் போக வேண்டாம் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு இருந்துட்டு அப்போது பலூன்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணி எடுத்து ஒழிச்சு வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா பர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சேன். எனக்கு டைம் வேறு இல்லை, ஒரு 2 hoursக்குள்ளேயே இத்தனையும் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பின்னாடி ஹாப்பி பர்த்டேன்னு ஏதாவது ஃபாண்ட்ஸ் மாதிரி பேக்ட்ராப் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஃபியூ சார்ட் பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது எல்லாமே ஈக்குவல் சைஸஸில் வர மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கீழேயும் வந்து இந்த குட்டி வி ஷேப் மாதிரி கொடுத்து கட் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே ஈக்குவலாக. அப்புறம் இது எல்லாத்துலேயுமே வந்து ரேண்டம் கலர்ஸ் லைக் எல்லோ, க்ரீன், ரெட், பிங்க் அந்த மாதிரி கலர்ஸில் வந்து நான் இதை ஃபுல்லாகவே கலர் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாத்தையும். நான் எனக்கு டைமும் இல்லைங்கிறதுனால எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க முடியல, ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருந்தேன். அப்புறம் இது எல்லாத்துலேயுமே நான் கலர் வைஸ் சார்ட் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்தந்த கலர்ஸில் இந்தந்த லெட்டர்ஸ் எழுதலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு நான் பிளாக் மார்க்கரில் எழுதிட்டேன். ரொம்பவே பேசிக்கான ஒரு டெக்கார் தான் இது. ஈவன் குட்டீஸ் கூட வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அம்மா அப்பாவெல்லாம் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நான் இதெல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணுறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். அண்ட் ரெட் கலர் ஹேண்ட்மேட் பேப்பர்ஸில் வந்து குட்டியாக ஹார்ட்டின்ஸ் மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம், அங்கங்கே ரேண்டமாக ஸ்டிக் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு 3 ஹார்ட்டின்ஸ் மாதிரி கட் பண்ணியிருந்தேன்.
இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஹாலே பயங்கர மெஸ்ஸி ஆயிடுச்சுங்க. டைமும் ஆல்மோஸ்ட் 5 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஓகே இல்லைன்னு வந்துடுவாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் அதுக்குள்ளே ரேப் பண்ணி எடுத்து வச்சலான்னு அவசர அவசரமாக எடுத்து வச்சேன். அப்புறம் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு பீஸா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். பேன்லேயே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு வந்து 1 கப் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். கையிலேயே ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். மாவு மேலே எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம், நல்லா 1/2 hour அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் எடிபிள் ரோசஸ் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ரெசிபி சொல்கிறேன். ஓட்ஸ் 1 கப் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1/2 கப் அரிசி மாவு, அதில் வந்து 2 bananas வந்து நல்லா மேஷ் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறமா அதில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு பீட்ரூட் பீசஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேன். நம்ம இட்லி மாவு ஊற்றுற அதே கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ நம்ம தோசைக்கல்ல கல் சூடானதும் கல்லில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். சுகர் ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வெந்ததுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்பவே ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நீங்கள் பீட்ரூட்டுக்கு பதிலாக பீட்ரூட்டே போடாமல் அப்படியே கூட அரைச்சி இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பினாச் பாலக்கீரையை அரைச்சி க்ரீன் கலரில் பண்ணலாம், இந்த பிங்க் கலர் இல்லாமல். இப்போ அதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு வெளியே அவுட்வர்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணிகிட்டே வரணும். ரவுண்டாக உள்ளே இருக்க சர்க்கிள் போக வரைக்கும் நல்லா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பாருங்கள் அழகாக ரோஸ் மாதிரியே இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோஸை ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் ஹனி அப்படியே கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது முடிச்சுட்டு அப்புறம் பீஸா பேஸ்க்கு நம்ம அதை பிசைஞ்சு வச்சுருந்த மாவு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணேன். அது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவும் சப்பாத்தி அளவுக்கு வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ அதை இன்னொரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்மளே வீட்டில் வந்து தக்காளி மிளகாயெல்லாம் போட்டு ரெடி பண்ண டொமேட்டோ சாஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸில் ஃபுல்லாகவே இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம கேப்சிகம் ஆனியன்ஸ் எல்லாம் டாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பன்னீர் மஷ்ரூம் எல்லாம் ஸ்டாக் இல்லை, அதனால நான் அதை ஆட் பண்ணல. நீங்கள் பன்னீர் ஒரு மஷ்ரூம்ஸ் இருந்ததுன்னா அதையுமே மேலே டாப்பிங்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து சீஸை நல்லா துருவி சேர்த்திக்கலாம், இல்லைனா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் ரொம்ப தின்னா. அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸும் இட்டாலியன் சீசனிங்ஸும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த பேனை நம்ம டைரெக்டாக அடுப்பில் வைக்காமல் அடியில் வந்து ஒரு தோசைக்கல் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே பேன் வச்சு மூடி வச்சிடலாம். பிகாஸ் டைரக்ட் ஹீட் வந்து பேனுக்கு வரப்போ சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிறதுக்குள்ளேயே பேஸ் வந்து நல்லாவே கருகிடும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நல்லா சீஸ் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே பேஸும் நல்லாவே வெந்து வரும். பட் நான் ஃபர்ஸ்ட் டைமுங்கிறனால எனக்கு தெரியல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா அந்த மாவு தேய்க்கிறப்போ ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டேன், கொஞ்சம் திக்காக நம்ம தேய்ச்சிருக்கணும். ஸோ மேலே சீஸ் எல்லாம் நல்லா உருகி வந்திருந்தது, டேஸ்ட் சூப்பராக இருந்தது. பட் அடியில் வந்து இந்த மாதிரி ரொட்டி மாதிரி ஆயிடுச்சுங்க, உடையுது, கட்டே பண்ண முடியல, ரொம்ப இந்த மாதிரி வந்தது. ஸோ கொஞ்சம் சொதப்பிடுச்சு, பட் மேலேயெல்லாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பேஸ் தேய்க்கிறப்போ நான் பண்ண அளவுக்கு தின்னாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் திக்காக வர மாதிரி பண்ணிக்கோங்க. கேக்கும் பேக்லாம் பண்ண தெரியாது, ஜஸ்ட் இந்த வீட் கேக் மாதிரி பனானா கேக் இதெல்லாம் மட்டும் அப்பப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நைட் அதை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு திடீர்னு தான் தோணுச்சு. ஒரு 11 அரௌண்ட் 10 காட்ட இதை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பனானா வந்து 3 banana எடுத்துக்கிட்டேன், நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 2 முட்டை தனியாக உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதை பனானா கூட ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து கோதுமை மாவு 1 கப் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கிட்டேன்.
அப்புறம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரைசன்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஸோ ஒரு ஒரு வாய்க்கும் ஒரு ஒரு ரைசன் வரணும் அப்படிங்கிற கணக்கில் நான் இது பண்ணியிருந்தேன். அதை வந்து பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நல்லா கீ வந்து ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதில் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிட்டேன். அவன் 10 minutes நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 180 degrees Celsius நான் 50 minutes பேக் பண்ணேன். 50 minutes ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கேக்கு. நல்லா பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலான்ட்டு நைஃப் விட்டு குத்தி பார்த்தேன். நைஃப்பில் வந்து எதுவுமே ஒட்டலை. இட் மீன்ஸ் கேக் நல்லா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இளன் வந்து ஆக்சுவலி தூங்கிட்டாங்க, நம்ம போய் எழுப்பி கேக் கட் பண்ணிடலாம். தூக்கத்தில் எழுப்பினா வேறு திட்டுவாங்களே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. எந்திரிங்க எந்திரிங்க, நானே என் கையால் உங்களுக்கு கேக் செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஏ பர்த்டே ஆரம்பிக்கிறப்பயே நீ செஞ்ச கேக்கை கட் பண்ணி சாப்பிடணுமா? ஐயோ கடவுளே என்ன காப்பாத்து. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் இளன், ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த வீடியோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் தான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சீக்கிரம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் டேக் கேர், பை பை.